அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நாம் இந்த சீரீஸ்ல வந்து பணம் இருக்கும் சூச்சங்களை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். பொதுவா எல்லாருக்குமே ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, பணம் வந்து நிறைய வருது சார், ஆனா எதையுமே சேமிக்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எப்பயுமே ஒரு பணத்தை சேமிக்கணும், அக்யூமுலேட்டிங் மணியா கொண்டு வரணும் அப்படின்னா அது ஜோதிடத்துல குறிக்கக்கூடிய பவம் 11 பவம். அந்த 11 பவம் நல்லா இருந்தா தான் ஒருத்தங்க வந்து நல்லா அக்யூமுலேட் பண்ண முடியும். ஸோ அதை ஆக்டிவேட் பண்றதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, 11 அதிபதி எந்த நட்சத்திரத்துல நிக்கிறாருன்னு பாருங்க. அந்த நட்சத்திரத்துடைய உணவை தானம் பண்ணிக்கிட்டே இருந்தா அவங்களுக்கு கண்டிப்பா பணம் வந்து சேர்த்த முடியும், சேவிங்ஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தங்க மகர லக்னம், 11 அதிபதி செவ்வாய், செவ்வாய் வந்து அனுஷ நட்சத்திரத்துல இருக்காரு அப்படின்னா, வெண்பொங்கல் அனுஷ நட்சத்திரம் தோறும் தானம் பண்ணிட்டே வாங்க, கண்டிப்பா உங்களுக்கு பொருளாதாரத்தை நீங்க சேவ் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய சூச்சமங்களை தெரிஞ்சுக்கணும்னா 21 தேதி நடக்கக்கூடிய பணம் இருக்கும் வகுப்புல கலந்துக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.